இலங்கை ஜனாதிபதி தேர்தல் 2019க்கான ஒரு தமிழ் மக்களின் பொது வேட்பாளராக நான் களமிறங்கியிருக்கின்றேன். தமிழ் மக்கள் இந்த தடவை நாங்கள் பிரதான பேரினவாத கட்சிகள் இரண்டையும் நிராகரிக்கின்றோம். ரெண்டு பேரும் இனவாதமாக இந்த படைகளை நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், விடமாட்டேன் என்று சஜித் கங்கணம் கட்டி கொண்டு நிற்பவரை போர்க்குற்றவாளி ஒரு பக்கம், போர்க்குற்றத்தை ஆதரித்து நிற்பவர் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய தெரிவு எங்கே என்ற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, நாங்கள் அரசியல் தீர்வுகள் இல்லை என்றால் நாங்கள் சர்வதேசத்தினுடைய துணையோடு ஒரு தீர்வை கோரி நிற்போம் என்பதையும், அதே போல் இந்த இனப்பிரச்சனை தீர்வு ஒரு பக்கம் இருக்கத்தக்கதாக அடுத்த பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அரசியல் தீர்வு என்று ஒரு விடயத்தை பார்த்தால் அது எங்களுடைய சர்வதேசத்தின் உதவியுடன் தான் எட்டப்பட முடியும். இதே போல் நடைபெற்று முடிந்த பொறுப்புக்கூறலுக்கு, போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைகளுக்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இலங்கை அரசு நிறுத்தப்பட்டு போர்க்குற்றவாளிகள் போர்க்குற்றத்துக்கு இனப்படுகொலைகளுக்கு தலைமை தாங்கியவர்கள், சாதாரண இராணுவத்தினரை கொண்டு அங்கே நிறுத்துவது கிடையாது, அவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இறுக்கமான நிலைப்பாடு என்பதை கூறிக்கொண்டு இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு செய்தியை சர்வதேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடையாது, நீங்கள் சிங்கள தேசத்துக்கான தலைவரை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் எங்களுடைய தெளிவை நாங்கள் கூடிய விரைவிலே எடுப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாக ஒரு அபிப்பிராயமாக இதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவையின் நிமித்தம் தான் நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன். நாங்கள் தமிழர்களாக சிந்தித்து ஒரு தமிழனுக்கு பொது வேட்பாளராக களமிறங்கிய சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு மீன் சின்னத்தில் வாக்குகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். ஏனெனில் கடந்த காலங்களில், அது யுத்தத்துக்கு முற்பட்ட காலமாக இருக்கட்டுக்கும் பிற்பட்ட காலமாக இருக்கட்டுக்கும், வருகின்ற ஆட்சிக்கு வருகின்ற அத்தனை பேரினவாத கட்சிகளுமே எங்கள் மீது வன்முறைகளை தொடுத்து கொடூரமான ஒரு இனப்படுகொலையை செய்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அதன் உச்சம்தான் முள்ளிவாய்க்காலில் மஹிந்த ராஜபக்சேவனுடைய அரசாங்கத்தினால், கோத்தபாய சரத்பொன்சுகாவினால் அரங்கு ஏற்றப்பட்ட ஒரு இன அழிப்பு நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த 2015 தேர்தலில் கூட மிக தெளிவாக நான் கூறியிருந்தேன், இந்த ரெண்டு போர்க்குற்றவாளிகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதென்ற கருத்தை சொல்லியிருந்தேன். ஆனால் இம்முறை ஒரு நல்ல வாய்ப்பு, அது ஒரு மக்கள் மத்தியில், சிவில் அமைப்புகள் மதகுருமார் மத்தியில் ஒரு பொது வேட்பாளர் களமிறங்க வேண்டும் என்ற ஒரு கருத்துருவாக்கம் இடம்பெற்றதன் அடிப்படையில் நாங்கள் இந்த தெரிவை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக நம்புகின்றோம், ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழர்களாக சிந்தித்து இந்த முறை தங்களுடைய வாக்குகளை மீன் சின்னத்துக்கு வழங்குவதனூடாக நாங்கள் ஒரு தேசம் என்ற ஒரு செய்தியை உலகிற்கு வழங்குவோம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.